தப்புன்னு ஒரு நைன் இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம் நம்ம பண்றது பெரிய தப்பு நம்ம லைஃப்ல வந்து கைமீறிலாம் போயிருக்கு அந்த அளவுக்குலாம் சுச்சுவேஷன் வந்திருக்கு உங்களால் பண்ண முடியல அந்த டைமில் பண்ண முடியுன்னு பண்ண முடியலன்னு இல்லை எல்லாம் ஓகே ஆகிடும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற அளவுக்கு போயிடும் ரமேஷ் இந்த மாதிரி இது மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள் டீம்லேருந்து ஃபிஷர்மேன் இருந்து வந்துருக்கோம் எங்கள் சைடில் யாருமே இல்லை

அப்பாவுக்கு டைம் கொடுத்துட்டாங்க பத்து மணிக்கு அப்பா இறந்துருவார் இப்போ உங்களை மாதிரி ஆல்ரெடி சினிமாவில் ஒரு படம் பண்ணவங்களுக்கும் இப்போ புதுசாக ட்ரை பண்ணிட்டு இல்லையா அவங்களுக்கு இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நான் முன்ன வந்து என்ன நம்பவே மாட்டேன் நம்மள எதை பண்ண முடியாது நம்ம வேஸ்ட்டு அப்படி இருந்தேன் ஆனால் விஜய சதுபர் போய் மீட் பண்ணேன் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் என்னைக்கு நீ உன்ன நம்புறியோ அன்னைக்கு உன் லைஃப் மாறும்

நீங்காத ஒரு இடத்த பிடிச்சவர் அவரோட கியூட்டான இன்னசென்டான ஸ்மைல் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே ராசி போலியா இட்ஸ் நன்னதர் தென் காக்கா மூட்டை ரமேஷ் ஹாய் ரமேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க நான் நல்லா இருக்கேன் அந்த கியூட் ஸ்மைல் இன்னுமும் வச்சிட்டு இருக்கீங்க சூப்பர் கடல் கொடுத்த ஒரு கிஃப்ட் ம் ஓகே சோ லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுங்க அண்ட் சொல்லுங்க அந்த படத்துக்கு அப்புறம் சாரை பார்க்கவே முடியலையே எங்க போனீங்க பட வாய்ப்பெல்லாம் வருதா எங்கேயும் எங்கயும் போல தான் இருந்தோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஓகே அடுத்து நம்ம என்ன அந்த வயசுல அடுத்து தெரியல எங்களுக்கு இந்த மூவி மூவிக்கு அப்புறம் நம்ம எப்படி தேடணும் எப்படி ஓடணும் எதுவுமே தெரியல நடிச்சிட்டோம் அப்படியே ஜாலியா வரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஒரு விளையாட்டுத்தனத்துல இருந்துட்டோம் பட் ஆனால் டப்புன்னு ஒரு நைன் இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம் நம்ம பண்றது பெரிய தப்பு நம்ம லைஃப்ல

இப்பெல்லாம் மாதிரி லைக் உங்களால பண்ண முடியல அந்த டைம்ல பண்ண முடியும் பண்ண இல்ல எல்லாம் ஓகே ஆயிடும் சைன் பண்ற அளவுக்கு போயிடும் ரமேஷ் இந்த மாதிரி இது மாதிரி சொல்லிட்டாங்க எங்க டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க உங்கள எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டீங்க கடைசியா அப்படி பண்ணணும் நாளா சொல்லி ரொம்ப இப்போ நான் ஃப்ரேம்ல பாக்கும்போது அந்த அந்த கேட்ட நான் பண்ண வேண்டியதாச்சு அங்க வேற ஆளு இருக்காங்களே எல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் நினைச்சு அந்த மாதிரி எல்லாம் கை தவறி போன சான்சஸ் நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நிறைய ஓகே பட் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ ஏதாவது ரீசன் டைம்ல மூவிஸ் ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா மூவிஸ் கமிட் ஆயிருக்கலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷா எல்லாம் டைரக்டர் புது டைரக்டர் அவங்க கூட கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு மூவிலாம் பட் ஆனா விஜய் சதுபதி நம்ம மீட் பண்ண நடுவில் எங்க மணிகண்டன் சாரும் ஒரே போய் மீட் பண்ணோம் எனக்கு ஒரு பெரிய ஓப் கிடைச்சது சரிங்களா அவங்க அவங்களை பார்க்கும் போது எனக்கு நான் ரொம்ப கில்ட்டியா இருந்தேன் லைஃப்ல நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியல டுவெண்ட்டி ஒன் என்ன பண்ண போறோம் அடுத்த லைஃப்ல சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போது அவங்க சடனா நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது காலமே சொன்னோம் நேர்ல உடனே போயிட்டேன் ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டு கடனே போயிட்டு எதுவுமே தெரியல விஜய் விஜயசக்தி குழந்தைங்க எதிர்க்கு புரியல பாத்துட்டு கட்டிட்டு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு சத்தியமாங்க என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இப்ப இருப்பாங்களான்னு நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு அம்புல அண்ணன் அது மணியா நான் பேசினாங்க ஒருரா பாத்துக்கலாம் அப்படியே ஒரு மாதிரி நான் இருக்கவங்க கூட நான் நம்ம பண்ணலாம் பெருசா பண்ணலாம் காக்கா முட்ட மாதிரி ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம சீக்கிரமா பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு படத்துல ஒரு பெரிய ரோல்ல உங்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா போகலாம் உண்மையில சூப்பர் இப்போ வந்து நீங்க சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க மத்தபடி சினிமா இல்லாம வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சினிமா இல்லாம எனக்கு சினிமா ஊட்டம் எந்த ஒருக்கும் தெரியாதுன்ற போது தான் நான் பட் ஆனால் இந்த டான்ஸ் அந்த ஜிம்மு அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்ல நான் ஒரு வேலை செஞ்சேன் நான் நான் இப்ப அதை சொல்லாமான்னு தெரியல பட் அதாவது வேலைக்கு நான் போறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேலைக்கு போறேன் அதுல இவ்வளோ கஷ்டம் இருக்குமோ எனக்கு எனக்கு தெரிய பேர் வேலைக்கு போனது நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகும்போது ஐயோ இன்னோட இவ்வளோ கஷ்டப்படுறேன் நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா நம்மள நம்மள மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரையா இருக்காங்களா எப்படி இருப்பாங்க அந்த டைம்ல சத்தியமா லைஃபே வெறுத்துட்டேன் ஆனா அந்த வேலை நான் இப்ப சொல்ல மாட்டேன் நான் அடுத்த வாரி நான் சொல்றேன் அது ஆமா அப்ப அது சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க பட் அது எவ்வளவு கஷ்டம்ன்றத நீங்க ரியலைஸ் பண்றீங்க ஓகே சோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி சினிமாலயும் நிறைய சவாலஞ்சஸ் இருக்கும் நம்ம என்னதா புடிச்சு பாஷனா போய் பண்ணாலுமே கூட அதுலயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அது நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் நான் ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் இப்போ வரைக்கும் ஓகே ஓகே எல்லாமே என்னென்னா கதை சொல்லி முடிச்சுருவாங்க நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க மெயின் நீங்கள் எல்லாம் படமே இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க ஓகே நானும் அந்த ஹாப்பினஸில் நம்ம தான் போல இருக்குது சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஆசையை வளர்த்துப்போம் ஓகே நம்ம அடுத்த அத்த மாதம் ஷூட்டிங் இருக்குது செம்மையை நடிக்கிறோம் ட்ரெஸ் வாங்குறோம் சூப்பராக போடுறோம் அங்கே போய் ஸ்பாட்டில் நிற்கிறோம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் வேறு மாதிரி வெளியே வரும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவோம் அங்கே போய் பார்த்தா கடைசி நடக்கிறதே வேறு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி அப்படி ஆயிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதெல்லாம் நிறைய கைவிட்டு போயிருக்கு இப்போ வந்து எவ்வளோ எவ்வளோ விஷயம் நடக்குது ஐ மீன் டேரக்டர் பசங்க அவங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து இருந்து அவங்க சித்தப்பா பசங்க அப்படி இப்படி தான் வராங்க அவங்க வெளியே வராங்க இப்போ எங்க மாதிரி பசங்க எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்க அப்பா வந்து கூலித்தொழி கூலித்தொழிலுக்கு போறாள் பிஷர் மேன் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க எங்கள் சைடுல யாருமே இல்ல யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்ட போக முடியாது நாங்களா ஏதாவது கயிற பிடிச்சி மேல வந்தா மட்டும் தான் எங்க லைஃப் நிக்கவே முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் இப்போ அது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் எப்படியாவது அது மேல வந்துடணும் ஜெயிச்சிடணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அவ்வளவுதான் சோ நீங்க சொல்லுங்க இப்ப அப்பான்னு சொல்லும் போது தான் சமீபத்துலதான் உங்க அப்பா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் சோ என்னாச்சு அப்பாக்கு ஆக்சுவலா நான் வந்து ஈரோடுல இருந்த ஷூட் விஷயமா ஓகே சரனா கால் வந்து வீட்டிலேருந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் தான் எனக்கு தெரியுமே அதுக்கப்புறம் ஈவினிங் அப்பா ஊசி போட சொல்லி டாக்டர் அப்பா கிட்ட கேட்டிருக்கும் போது டாக்டர் அப்பா வந்து ஒத்துக்கல நானா போட மாட்டேன் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அப்பா வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அங்கே டாக்டர் கிட்ட அப்போ வந்து அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா ஊசி போடணும்னா அப்பாவுக்கு உடம்பு சரியாம சீரியஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லணும் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் கடைசியாக என் வாய்ஸ் அங்கே அப்பா வயசு கேட்டது அதான் கடைசியாக அப்பா எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லி நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை நான் எவ்வளோ கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு பேசின மனுஷன் அடுத்த நாள் அடுத்த நாள் நான் எனக்கு ஒம்பது மணிக்கு ட்ரெயின் இருந்து சென்னைக்கு ஏழு மணி நாள் ட்ராவலு எங்கள் அம்மா ஏழு மணிக்கு கால் பண்ணுது அப்பாவுக்கு டைம் கொடுத்துட்டாங்க பத்து மணிக்கு அப்பா இறந்துருவாரு ட்ரெயினில் ஓன்னு அழுவுற நான் பாட்டுன்னு

ஒரு உங்களுக்கு தெரியல சேல சென்னையிலேருந்து ஈரோடுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு அவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அம்மாட்ட காலையே அழுவுகிறேன் ட்ரெயினில் அம்மா விட்றாதம்மா ஒரு நமக்கு வேணுமா இத்தனை வருஷம் நம்ம கூட அண்டாரு இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கணுமா நான் ஜெயிக்கிறத அவர் கண்ணு மாதிரி பார்க்கணுமா அப்படின்னா அழுவுறேன் ஃபோனில் என்ன பண்ணுறேன்னு தெரில வச்சுட்டேன் நடுவில் சென்னைக்கு நான் ரீச் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது காலு எங்கள் அண்ணனும் இன்னொரு அண்ணனும் ரெண்டு அண்ணனும் இருக்க இருக்காங்க ரெண்டு பேரும் கால் பண்ணாங்க நான் காலையே எடுக்கலை ஏன்னால் அடுத்த நியூஸ் என்ன இருக்கும்னு தெரியும் அப்பா இறந்துட்டாரு அப்படி சொல்றப்பறான்னு சொல்லிட்டு காலை எடுக்கல பயம் ரொம்ப பத்தட்டும் கிடக்கடன்னு போயிட்டு ஹாஸ்பிடல்ல போல மேலே போய் பாக்குறேன் அப்பா வாயில் அட்டி மூக்குல மூக்கு லட்டி வச்சுட்டு பத்துனுங்க அந்த மனுஷன் எப்படி இந்த மனுஷன் அப்படி பத்து இருக்கும் போது உடஞ்சிடுங்க அப்படியே அழுதுட்டேன் அழுதுனே சொல்றேன் அப்பா விட்டுறாதப்பா அப்போ வந்து நான் போகும்போது பல்ஸ் வந்து ஐம்பத்தெட்டு இருந்துச்சு நான் போய் அப்பா விட்டுறாதப்பா வீட்டுக்கு போகலாம் அப்பா என்ன நாப்பத்தெட்டு இறங்கணுன்னு டாக்டர் வெளியே போகிட்டான் வெளியே போங்க வெளியே போதாங்க வெளியே பத்தவங்கன்னா வெளியே போய் பத்து நிமிஷம் அழுதுனே என்ன அண்ணனை உள்ள கூப்பிட்டாங்க அண்ணன் வந்து சொன்னான் பெரிய அண்ணன் அம்பா அப்பா இறந்துட்டாரு அப்படி சொன்னோன்னும் ஒவ்வொன்று அழுவ ஆரம்பிச்சிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் அப்புறம் அப்பா அதெல்லாம் பண்ணி எனக்கு எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு எனக்கும் சண்டை எனக்கு எங்க அப்பா ஆகலை அவர் இதுக்கூட இருந்துருக்கும் இல்லையா லாஸ்ட் மினிட்ல அவரு சொன்ன டாக்டர் சொன்ன டைம் வந்து பத்து மணி எங்க அப்பா ஏறினது காலையில அஞ்சே மணி அவ்வளவு நேரம் இருக்க உயிரை பிடிச்சி வச்சிருக்காரு உனுக்காக தாண்டா உயிரை புடிச்சு வச்சிருக்காரு அம்மா சொன்னாங்க பெஸ்ட்டு இல்லையா இது கூட நிறைய பேருக்கு கிடைக்காது அந்த லாஸ்ட் மினிட் நம்ம பட் ஆனால் எனக்கு கில்ட்டியாக இருந்தது நான் வரும்போது ஏன் அவர் சாகணும் அவர் முன்னாடி இறந்துருக்கலாம் அப் அடிக்கடி அப்பா அவன் சொல்லுவார் நான் இன்னி மட்டும் இல்லைனா நான் இன்னைக்கு நான் அவரோட இருந்திருக்க மாட்டேன்டா அப்படியே அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் இன்னைக்கு நான் வந்து எங்கள் அப்பா கண்ணு முடி இறந்துட்டார் அப்போ நான் தானே ஏதோ என்னால் தானே எங்கள் அப்பா போன மாதிரி இருக்குது நான் பாட்டு நூறு அலுவலகம் வச்சுட்டேன் அவரையே இப்போ செத்தார் முன்னாடி செத்துருக்க வேண்டியது தானே நான் நான் வரும் உங்களை பார்த்துருணும் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா கடைசியில் அவர் மாதிரி உயிரை கையில் கண்ணு எதுவுமே செயலில் இல்லை இப்படி தான் இருக்காரு நான் கேட்குறது நான் பேசுன மட்டும் காதில் கேட்குது பேசி முடிச்ச பத்து நிமிஷம் டாக்டர் இறாரு அப்படின்ட்டாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு எப்படி அந்த மனுஷன் போவாரு சொல்லிட்டு ஐ மீன் உழைக்கிற மனுஷன் எங்களுக்காக அவர் லைஃப்ல கஷ்டப்படாத நாளே இல்லை சரிங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் எங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு எனக்கு எங்க தான் வில்லன்ற மாதிரி இருப்பார் வீட்டில் எங்க ரெண்டு பேருக்கு வில்லனா இருப்பாரு அதுக்கப்புறம் போக போவோம் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் சண்டை வரும் அப்படி மாதிரி சண்டை போட்டுப்போம் அப்படி போயிட்டு இருக்கோம் அது ஆனால் பாசம் இருந்த மாதிரி காட்டிப்போம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஓன் அழுகுறேன் எங்க அம்மா என்ன பாக்குறாங்க எங்க அப்பாவுக்கு எனக்கு ஆகாது நான் கடைசி எங்க அப்பா டெத் வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் எங்க அப்பாவை நினைச்சு அந்த அளவுக்கு கஷ்டம் இப்போ வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை போன் பேசிட்டே எங்க அம்மா கிட்டே இப்போ ரீசெண்டா அப்பா சாப்பிட்டாரு அம்மா பண்றாரு எனக்கே தெரியல எங்க அப்பா செத்தது எனக்கு இப்போ வரைக்கும் நம்பவே முடியல அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் அந்த அளவுக்கு நிக்குது அந்த அளவுக்கு

உண்மையாக நான் இப்போ இப்போ யார் சொன்னால் எங்கள் அப்பாவை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐ மீன் எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு மு இருக்க முன்னாடி விஜய் அண்ணா விஜய் சதுபதி அண்ணா அஜித் அஜித் சார் அஜித் சார் சொல்லிட்டு அவங்க சில பேர் ஆக்டர்ஸ்லாம் என் மைண்டில் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஸ்பீச் நான் கேட்டு கேட்டு ஓ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணணும் அப்போ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவங்க அவங்க பேச்சு கேட்டு நான் சில விஷயம் நான் மாற்றியிருக்கேன் என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கூட பார்க்காம அவங்க சொன்னதை நினச்சி நான் மாற்றியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் என்னடா நம்ம இவங்களாம் மைண்ட்ல வச்சிருக்கோமே நம்ம அப்பாவை வெக்க வேலை ஏற சொல்லிட்டு எங்க அப்பா அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்ப நம்ம அவரு தானே நமக்கு ஹீரோவா இருக்கணும் கண்டிப்பா ஆமா இப்ப லைஃப்ல ஜெயி இதுக்கப்புறம் ஜெயிக்க போறோம்னா ஒண்ணே எங்க அப்பாவோட பிளஸிங் மட்டும் தான் இருக்குமே இது ஜெயிச்சு அத்தனையுமே எங்க அப்பாவுக்குதான் போய் சேரும் எனக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யாதுன்ற மாதிரி இருக்கு சோ அப்ப விஜய் விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் பார்த்துதான் நீங்க வந்து வளர்ந்தீங்க அவங்கள அவங்களதான் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க இல்லையா சோ இப்போ ஏதாவது ஒரு விஜயோட படத்தை ரீமேக் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்க எந்த படம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க எனக்கு அந்த ரீமேக்லாம் இல்லைங்க விஜய் அண்ணா கூட ஒரு தம்பியா பக்கத்துல அவர் கைய பூச்சினே இருக்கிற மாதிரி தான் சந்தோஷமா இருக்கு எனக்கு காசுக்கு சதிமே தேவை அவர் கூட நடிச்சதுனாலே போதும் ஏன்னா எனக்கு வயசு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து தனுஷனை ரொம்ப பிடிக்கும் தனுஷா ரொம்ப உயிரன்ற மாதிரி இருந்தா இப்பவும் அப்படிதான் இருக்கு ஆனா விஜயன் அவ எனக்கு அப்போலாம் அவ்வளோ தெரியாது சின்ன பையனா அவ்வளோ தெரியாது போக போக விஜயன் ஆக்டிங் பார்க்கும் போது இந்த மனுஷன் என்னடா இருக்கு இப்படி நடிக்கிறாரு இதுக்கு இந்த அளவுக்கு ஆக்டிங்லான்ற அளவுக்கு யோசிக்க ஆனால் பயங்கரமான ஆக்டர் அவர்லாம் வேற மாதிரிங்கப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவங்க எப்பவுமே சமந்தா அவங்கள ரொம்ப ஓகே சோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க சோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அங்க அப்ப நீங்க குழந்தையாதான் இருந்தீங்க இந்த கொஸ்டின் கேக்கலாமான்னு தெரியல லைக் இருந்தாலும் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சினிமால கஷ்டங்கள் சேலஞ்சஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு தெரியும் இப்போ உங்கள மாதிரி ஆல்ரெடி சினிமால ஒரு படம் பண்ணவங்களுக்கும் இப்போ புதுசா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நான் முன்னே வந்து என்னை நம்பவே மாட்டேன் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்ம வேஸ்ட்டு அப்படி இருந்தேன் ஆனால் விஜய் சதுபர் நான் போய் மீட் பண்ணேன் அவர் ஒரே வாரம் சொன்னார் என்னைக்கு நீ உன்னை நம்புறியோ அன்னைக்கு உன் லைஃப் மாறும் அப்படின்னாரு இப்போ ரீசெண்டாக அவரை பார்த்தோம் டூ வீக்ஸ் தான் ஆகுது அண்ணாவை பார்த்தோம் அவர் சொன்ன வார்த்தை மண்டக்கில் ஓடினே இருந்துச்சு அவர் சொன்ன வார்த்தை தானே உண்மை தானேன்ற மாதிரி இப்ப நான் போல்டே இல்லாத ஆளு பயம் எல்லாத்துக்கும் ஐயோ நம்ம லைஃப்ல தோத்துருவோமோ ஐயோ நம்ம லைஃப் நம்ம கை விட்டு போயிடுமோ அப்படிலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அவர் பாக்கும் போது இந்த ஆளு மாதிரி இருக்கணும்டா இந்த அளவுக்கு அப்படி எப்படிதான் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் யோசிக்க ஆரம்பிச்சேன் அதான் மனசை தளர விட்டுற கூடாது மத்தவங்க நம்மள நம்மள சொல்லுவாங்க வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்றான் வேற வேலைக்கு போனா

நம்ம கூட கஷ்டப்படும்போது நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள என்றைக்கும் மறக்கக்கூடாது என்றைக்கும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு என்னோடய சுச்சுவேஷன் வந்து நான் சொல்றேன் ஒரு தம்பியா அண்ணனா இதை ஒரு மூலிமா நான் சொல்கிறேன் அவ்வளோ ஓகே ஸோ நம்ம கூட இருக்கவங்கன்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் சொல்லுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஃபேமிலியாக தான் இன்னொரு எங்கள் அப்பா என் கூடியதாக இருக்காது அப்பா அம்மா அண்ணன் ரெண்டு அண்ணன் இருக்காங்க ரஞ்சித் ராஜேஷ் சொல்லி பாப்பா ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணனுக்கு அவங்களா குட்டீஸ் அண்ணி அப்படியே ஒரு நிறைய ஃபேமிலியில் சொந்தக்காரங்களும் இருக்காங்க அவங்க பேர்ல சொல்ற சொல்லிட்டே போகலாம் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கானுங்க மகேஷ் மகேனு ஹரிஷ் நவீனு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பசங்க இருக்கானுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா லைக் நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா அவன் சொல்ற ஒரே வார்த்தை தான் மச்சி எனக்கு தெரியும் மச்சி நீ ஜெயிச்சிருவாடா நீ என்ன பாரு அவனுங்களாம் கஷ்டப்படுறானுங்க

ஒரு தைரியம் இருக்கு கண்டிப்பா முடியும் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நான் அண்ணன் வீட்டில் இருக்கேன் அவங்க பேர் சொல்லக்கூடாது எனக்கு வந்து எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு அப்பா சாணத்துல ஒரு அண்ணன் சாணத்துல என் கூட இருந்து பாத்திராண்டா பயங்கர ஓப்பு கொடுப்பாங்க அந்த அவர் மாதிரி என்னென்னு சொன்னா இருக்காது அவர் பேர் சொல்ல விரும்பல ஆனா நான் அவர் கூட தான் இப்போ வரைக்கும் இருக்கேன் இப்போ அங்கே சென்னையில்தான் இருக்கேன் நான் எங்க போர் ஊர்ல இருக்கேன் அவரு கூட தான் இருக்கேன் ஃபுல்லாவே அவர் பயங்கரமா ஓப் கொடுத்துட்டே போயிரு உங்களால் முடியும் ஆனா என்ன சொல்லுவார் எதா கத்துட்டே இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணினே நேரு சும்மா இருக்கூடாது தேடணும் ஒரு நேரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நீ வீட்டுல இருக்கக்கூடாது அவனை போ உட்காரு அவனை பாரு இவனை பாரு அவனை பாரு சொல்லிட்டு பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாரு இப்ப இருக்கா அவரு கூட தான் இருக்கேன் அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பா அங்க ஒரு ஃபேமிலி எனக்கும் இருக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிங் அப்படின்னா அப்படினா அந்த வொர்க் வந்து போய் அட்டெண்ட் பண்றாங்க இந்த நடிக்கிறதுக்கு கிளாसेसலாம் போறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க எதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா ஆக்டிங்னா எனக்கு இன்னே தெரியாதுங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் அந்த ஷாப்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா எங்க லைஃப்ல நாங்களா மீனவங்க மீனவர்கள் நாங்களா நாங்களா ஃபிஷர்மேன் எங்க அப்பா போட்டுக்கு போறாரு நாங்களும் கூட போவோம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்பாக்கு அப்படிலாம் நாங்களாம் போட்டுக்கு போக வேண்டியது இப்பெல்லாம் இப்ப நான் அந்த மூவி பண்ணனா எங்க அப்பா கூட போட்டு எல்லாம் எழுதிட்டு போனேன் அந்த அளவுக்கு எஜுகேஷன் இதுவும் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு சரிங்களா எங்க அப்பா தான் நான் போயிருப்பேன் எனக்கு ஒரு லக்கு வந்து மணியனை பார்த்து பட் ஆனா இந்த காக்கா மூட்டைக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த படத்துல நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒருத்தன் யாரு பார்த்தா அவன் பேரு தேசப்பா எங்க பையன் தான் அவ எல்லாம் நான் யாருன்னே தெரிஞ்சிருக்க உண்மையிலே அவன் தான் கூட்டு காட்டினான் இவன் என் தம்பி என் என்னோட தம்பி அவன் என்னோட தம்பி அப்படின்னா இன்னைக்கு அவன் கஷ்டப்படுறான் கண்டிப்பா என் நான் நாளைக்கு நல்லா இருந்தா கண்டிப்பா நான் நான் தெரியாது கண்டிப்பா முடியும் நம்பிக்கை இருக்கு காக்கா காட்டாமட்டிக்கிற ஒரு மெயின் காரணம் அவன் அதனால அவன் லைஃப்ல மறக்க கூடாது அப்படிதான் அந்த ஆக்டிங் எல்லாம் இல்லைங்க முத்த நான் அவங்களுக்கு தெரியுமா தரல முத்துக்குமாரணு சொல்லி இருக்காங்க அந்த சார்பேட்டால அந்த வாயிலே வெட்டுருவாங்கல்ல வெற்றுருவாங்கல்ல குருநாதர் கிட்டத்தட்ட வெற்றி மாசர் ஆபீஸ்ல ஆறு மாசம் ட்ரைனிங் போச்சு எங்களுக்கு வாயில காலங்கத்திலே கூழாங்கல வச்சு ஜனங்கன மூன கதி பாட வச்சு ஆகாய்க்கு சொல்ல வச்சு அவர் வந்தாலே போயிடுவோம் என்னடா இந்த ஆள் ஒரு வந்துட்டாரு ஐயோ யோ அப்படின்னு காலங்கத்திலே எழுப்பிடு எல்லாரும் குளிக்க வச்சுட்டு அஞ்சு மணிக்கே வந்து உட்காந்துருந்தோம் தூக்கத்திலே அப்படின்னு ஒரு பக்கம் ஐயோ கோட்டாய் வர வருது தண்ணி வாய்ப்புல தண்ணி இருக்கும் கூழாங்கல் கூத்துருவாரு பயங்கரமா ட்ரைனிங் கொடுப்பாரு ட்ரைனிங் கொடுப்பாரு அதுக்கப்புறம் இப்ப படத்துல ரீசெண்டா ஒரு படத்துல நிறைய படத்துல பாத்துட்டு இருந்தேன் மகான் அதுங்க சொல்லி பயங்கரமா இருந்துச்சுன்னா அவர் ஆக்டிங் நல்லா இருக்கும் அவருதான் எங்க குருநாதன் ஆனா ஸோ நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய படம்னா எது சொல்வீங்க மோஸ்ட்லாக இப்போ வெப் வெப் சீரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் டிக்ஸ்னியில் அதில் உட்காந்துட்டு என்னென்ன புது சீரிஸ் வருதோ அதெல்லாம் பார்ப்பேன் ஓகே இவங்ககிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்கு இந்த ஆக்டிங் இப்படி இருக்கு அப்போ நம்மளும் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கணும் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆளுமூலாக பா பார்ப்பேன் அதோ விஜய் சதுபர் சொல்லிட்டாரு நிறைய இங்கிலீஷ் மூவி பாரு கற்றுக்கோ அது இங்கிலீஷ் நாலேஜ் ஏற்றிக்கோ அவ்வளோதான் நான் இங்கிலீஷ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா அப்படின்னு ஒரு இடங்களாக ஒரு ரொம்ப சிரிப்பாக ஒரு உண்மையாக அவர் நான் இப்போ வரைக்கும் அவரை பற்றி யாரும் பேசுகிறேன்னா அந்த மாதிரி என் மைண்டில் ஏறிட்டார் அவர் அந்த மீட்டிங் உங்களுக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தி நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஆக்டர்னா ஓகே நம்மளை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்கன்னு ஒரு மணி நேரம் பேசினுக்கிறது கீழே ஒரு டேரக்டர் வெயிட் பண்ணுறாரு அவருக்காக அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு நானும் ஒரு ஆளே இல்லை உண்மையில் சொல்கிறதுனால ஒரு ஆளே இல்லைங்க வேஸ்ட்டுங்க அவர் ஏன் என்கிட்ட எதிர்க்க எதிர்க்க கொஞ்சம்னு ஒரு டீய கொச்சின்னு அப்புறம்டா நான் என்ன பண்ணுறேன் உண்மையை சொல்லு என்ன பண்றேன்னு ஆனா ஒண்ணும் பண்றேன்னா அது எப்பவும் சொல்லணும் மறையக்கூடாது நம்ம கிட்டலாம் ஆமாண்ணா நான் இருக்கேன் அண்ணன் பார்த்தலாம் நீ என் படத்தில் எதை பண்ணி ஆ ரொம்ப நன்றிண்ணா எனக்கு காசு எதுவும் எதுவாக உங்கள் படத்தில் வாய்ப்பு பார்த்தாலே போதும்னான்ற அளவுக்கு மணியண்ணாவும் கூட இருந்தாங்க கூடிய சீக்கிரத்தில் விஜய் சேதுபதி சார் கூட உங்களை பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாங்க அவர் அவர் வாக்கு புத்துனாருனா கண்டிப்பாக நிறைய அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவரோட கூப்பிடுவார் மணியனாவும் கூட இருக்காங்க அவங்களும் என்னை கூப்பிடுவாங்க அவர் நம்பிக்கை இருக்குது இப்போ பேசிட்டு தான் இருக்கும் நாங்கள்லாம் ஓகே ஸோ வந்து உங்கள் லைஃப்லேயே வந்து நடந்த காமெடியான விஷயத்தை ஷேர் பண்ணுங்க பார்ப்போம் லவ்வை பற்றி நம்ம ஒரு சின்ன வார்த்தையாக நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி எதிர்பார்க்குறாங்க பசங்களை அப்படின்னு இருக்குல்ல

இந்த மாதிரி பத்திரமா இரு சேஃபாக உன்னை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் வெளியே போகும்போது ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டுவிட்டு போ யார்கிட்டையும் ஓர பேசாத அதுக்கப்புறம் சேஃபாக இரு நீ உன்னை பார்த்துக்கணும் பத்திரமா யாரையும் நம்பாத அந்த நைட் டைமில் அந்த டைமில் வெளியே வராது இப்பெல்லாம் சொல்கிறவன் கெட்டப்பேன்

உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயம் நம்ம நைட்டம் அன் டைமா ஒரு சில டைம்ல வெளியே வரமோ இல்ல கேர்ள்ஸால அதான் நம்ம ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அவங்களாம் அப்ப நம்ம பார்க்கும் போது நம்ம எப்படி இருக்கும் ஓகே இவங்கள நம்ம நம்ம கூட இருக்கணும் நம்ம சொல்லணும்ல இந்த மாதிரி இருங்க நீங்களா இந்த டைம்ல பத்திரமா வாங்க பத்திரமா போங்க எங்குமே எப்ப என்ன நடக்கும் நமக்கே தெரியாது நான் சொல்லுவேன் அதெல்லாம் இவன் கெட்டவன் ஆயிடுவான் நீ கெட்டவன்டா நீ எப்படி அதெல்லாம் சொல்லுவேன் அதனால நீங்க கேர்ள்ஸ் எப்படி கலாய்க்கிறீங்களா இப்ப பாய்ஸ் சொல்லுங்களேன்

பொண்ணுங்க எடுக்கலாம் வச்சுங்க ஆ யார்

கேர்ள்ஸ் அப்படியே ஆப்போசிட் அவங்களாம் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாசம்லாம் விட்டா ஜாலியா அப்படியே போயிடுவாங்க நாங்களா நாலு வருஷம் அப்புறம் அந்த போட்டோ பார்த்து அழுதுனுப்போம் அதே சரி அப்ப நாங்க ஒரு गर्ल கூப்பிட்டு நாங்க இன்டர்வியூ எடுக்கறோம் அப்ப அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுங்க நான் தப்பா நான் சொல்ல எதுமே இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுவாங்க எங்களால சேஞ்சே ஆக முடியாது நான் கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இந்த தேவதாசமா தாடி வளர்த்துக்கிட்டு அப்படிதான் இல்ல இது என்னுடைய அடுத்த அப்டேட்டுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறது அதனால தான் இதெல்லாம் நான் பேர் சாத்துக்கவே மாட்டாங்க யாரோனா லைஃப்ல வாங்க யாரோனா போங்க அந்த மாதிரி என் மைண்ட் செட் அம்மா அலோவ் பண்றேன் அதுவே போதும் எனக்கு அதான் ட்ரூ லவ் நீங்க சொன்னீங்க தளபதியோட வேரியன்ற அளவுக்கு சொல்லிருக்கீங்க அவரோட சினிமாவை நீங்க ரசிச்சிருக்கீங்க இல்லையா ஆக்டிங் எல்லாம் இப்ப அரசியலுக்கு வந்து அவரோட வருகை வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க பயங்க உண்மையிலே ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வர்றாரு வரும்போது ஓகே ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரும் ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் அவர் நமக்கு ஏன்னா ஒரு பெருசா ஒன்று பண்ணுவாரே சொல்லிட்டு நான் அண்ணனுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அண்ணனுக்கு நாங்களோ ஒரு இதுவாக இருந்து நான் அண்ணனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து உங்களை எப்படியாவது மீட் பண்ணணும் ஆசை உங்களோட வெறித்தனமான ஃபேன் பார்க்கணும் உங்களை பார்த்துருவோம் அண்ணாவை எப்படியாவது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்கள் தளபதி கூட நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கை பிடிச்சிக்கிட்டே படத்தோட த்ருவா கூட்ட ஒரு பிரதராக நான் நடிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா ஸோ உங்களோட விஷஸ் வந்து கண்டிப்பாக நிறைவேறத்துக்கு ஆதன் சினிமா மூலமாக உங்களுக்கு நாங்கள் விஷஸ் சொல்லிக்கிறோம் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஸோ நிறைய நல்ல படங்கள் கொடுங்க காக்கா முட்டை மாதிரி எப்பவுமே சொன்னோனே உங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரைக் ஆகணும் அளவுக்கு நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணணும் சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஸோ இந்த இன்டர்வியூ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ